வரும் 14ஆம் தேதி ஞாயிறு காலை 7:50க்கு டெல்லியிலிருந்து விமானப்படை விமானத்தில் புறப்படும் மோடி காலை 10:35க்கு சென்னை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து 10:40 மணிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு பிரத்யேக ஹெலிபேடுக்கு காலை 11 மணிக்கு வரும் நரேந்திர மோடி 11:30 மணி அளவில் நேரு உள்விளையாட்டு மைதான அரங்கிற்கு சாலை மார்க்கமாக செல்கிறார். 12:30 மணி வரை பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மோடி 12:55 மணிக்கு மீண்டும் 1:10 ஹெலிபேடுக்கு செல்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் மதியம் 1:30 மணிக்கு விமான நிலையம் திரும்பும் அவர் இந்திய விமானப்படை விமானத்தில் கொச்சி விமான நிலையத்திற்கு பிற்பகல் 2:30 மணிக்கு செல்கிறார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக அதிமுக எம்பி தம்பிதுரை, திமுக எம்பி திருச்சி சிவா ஆகியோர் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினர். இலங்கை கடற்படையால் இதுவரை 245 மீனவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறிய தம்பிதுரை, இந்த விவகாரத்தில் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். Sri Lankan Navy, Honorable Minister through you, sir, and also Honorable Prime Minister, to take necessary action and condemn them, Sri Lankan Navy or Sri Lankan government, to do this kind of atrocities. இலங்கை வசம் உள்ள படகுகளை திரும்ப கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி எழுப்பினார். Sri Lankan Navy not only manhandle our fishermen, they also shoot at them and they also seize the boats and keep them exposed in the hot sun and rain. Sir, my question is, whether the government has taken initiatives to get back the boats or to get compensation for those boats or the lives that has been lost by way of shooting by the Sri Lankan. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் ஆட்டோவில் சென்ற கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவி நேற்று மாலை ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கட்கேசர் என்ற பகுதியில் வந்தபோது ஆட்டோவை நிறுத்திய ஓட்டுநர் மாணவியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அங்கு முட்புதரில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. மேலும் ஓட்டுநரின் நண்பர்கள் 4 பேரும் மாணவியை வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தப்பியோடிய ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் குடிபோதையில் தொடர்ந்து தகராறு செய்து வந்த இளைஞரை கொலை செய்ததாக அவரது தாயும் தம்பியும் கைது செய்யப்பட்டனர். 36 வயதான பாஸ்கரன் தினமும் குடித்துவிட்டு வந்து குடும்பத்தினர் மட்டுமின்றி தெரு மக்களிடமும் தகராறு செய்து வந்திருக்கிறார். நேற்று முன்தினம் இரவும் குடிபோதையில் தகராறு செய்ய ஆத்திரமடைந்த அவரது தாய் குப்பாயி, தம்பி பிரபாகரன் ஆகியோர் பாஸ்கரனை மின்சார வயரால் கட்டி இழுத்து வந்து கட்டையால் தாக்கியுள்ளனர். அறிவாளாலும் வெட்டியிருக்கின்றனர். அதில் பாஸ்கரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொலை குறித்து காவல்துறையினர் விசாரித்த போது இருவரும் தெரியாதது போல் மறுத்திருக்கின்றனர். எனினும் அந்த தெருவில் இருந்த சிசிடிவி காட்சிகள் காட்டிக் கொடுத்தன. மே மாத தேர்தலுக்கு பிறகு மம்தா பானர்ஜி மேற்குவங்க முதலமைச்சராக இருக்க மாட்டார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் குஜ்பெஹார் பகுதியில் பிரச்சாரம் செய்தவர் மத்திய அரசின் திட்டங்களை மம்தா பானர்ஜி தடுத்து நிறுத்தி ஏழை மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேற்குவங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததும் பிரதமரின் விவசாயிகள் நிதி திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு பணம் அளிக்கப்படும் என்றார். பதற்றத்தையும் அச்சமான சூழலையும் மம்தா பானர்ஜியின் அரசு ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய அமித்ஷா, ஜெய் ஸ்ரீராம் என இங்கு முழக்கமிடாமல் பாகிஸ்தானிலாம் முழங்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார்.